படித்து முடிச்சுட்டு ஜாப் போக இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஓன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணுன்னு ஆசைப்படுறவங்க, ஏற்கனவே நிறைய எக்ஸ்போர்ட் ட்ரைனிங் போயும் பிஸ்னஸ் பண்ண முடியாமல் இருக்கிறவங்க, எக்ஸ்போர்ட் கம்பெனியில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு ஓனாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க, ஒரு பொருளை மேனுஃபேக்சரிங் பண்ணி டொமஸ்டிக் லெவலில் பிஸ்னஸ் பண்ணுற அதை அப்படியே ஓவர்சீஸ்க்கு ப்ரமோட் பண்ணி வியாபாரம் பண்ணணுன்னு ஆசைப்படுறவங்க, எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ்க்கு தேவையான லைசன்சிங் ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் பண்ணியாச்சு, இன்னும் ஒரு ஆர்டர் கூட எடுக்க முடியாமல் இருக்கிறவங்க, ஆல்ரெடி எக்ஸ்போர்ட்ஸில் எல்சிஎல் ஷிப்மெண்ட்டாக பண்ணிட்டு தான் இருக்கேன், என்னால் ஒரு எஃப்சிஎல் ஆர்டர் கூட எடுக்க முடியல அப்படின்னு சொல்கிறவங்க, நிறைய படிச்சிருக்கேன் வீட்டுக்கு சப்போர்ட்டிவாக இருக்க வியாபாரம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுற ஹோம் மேக்கர்ஸும் சரி, ஆல்ரெடி அப்ராடில் ஒர்க் பண்ணியிருக்கேன் இந்தியாவுக்கு வந்து எக்ஸ்போர்ட்ஸ் பண்ணலான்னு ஆசைப்படுறவங்க, பிஸ்னஸ் தான் என்னோட பேஷன் ஆனால் எந்த மாதிரியான பிஸ்னஸ் பண்ணுறதுன்னு ஐடியா இல்லாமல் இருக்கேன் அப்படின்னு திங்க் பண்ணுறவங்க, இதுவரை எந்த ஒரு வியாபார பின்னணியும் கிடையாது அதனால பிஸ்னஸ்குள்ளே வர்றதுக்கு பயமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க, கமிஷன் ஏஜெண்ட்டாக இருந்து பெருசாக சாதிக்க முடியல அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க, ஏற்கனவே எக்ஸ்போர்ட்ஸ் பண்ணி பெரிய அளவில் லாஸ் ஆனவங்க, பல பேருக்கு நிறைய சாம்பிள்ஸ் அனுப்பியும் இன்னும் ஒரு சின்ன ஆர்டர் கூட கன்ஃபார்ம் பண்ண முடியாதவங்க, பல வருஷமாக இம்போர்ட்டர்ஸ்க்கு கிரெடிட் பேஸில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், அட்வான்ஸ் பேமெண்ட்டில் ஒர்க் பண்ணி ரிஸ்க்கை குறைக்கணும்னு ஆசைப்படுறவங்க, இது வரைக்கும் வியாபாரம் பண்ணுற அளவுக்கு எந்த ஒரு ஸ்கில்ஸும் கிடையாது ஆனால் அதை வளர்த்துக்கிட்டு வியாபாரம் பண்ணலான்னு வெயிட் பண்ணுறவங்க, வியாபாரத்தை பற்றியான தியரட்டிக்கல் நாலேஜ் நிறைய இருக்குது ஆனால் அதை எப்படி நடைமுறைப்படுத்தி செயல்படுத்துறதுன்னு தெரியாமல் இருக்கிறவங்க, எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ்க்குன்னு நிறைய இன்வெஸ்ட் பண்ணி ரிசல்ட்ஸ் இல்லாமல் இருக்கிறவங்க, பலவிதமான B2Bயில் பதிவு பண்ணியும் ப்ராப்பர் இன்குவைரியோ இல்லை ஆர்டரோ இல்லாமல் இருக்கிறவங்க, இதுவரை பலவிதமான ட்ரேட் ஃபேர்ஸ் அட்டன் பண்ணியும் ஒரு ஆர்டர் கூட கன்ஃபார்ம் பண்ண முடியாதவங்க, நிறைய பேருக்கு கொட்டேஷன்ஸ் அனுப்பிச்சியும் ஆர்டர்ஸ் மெச்சூர் பண்ண முடியாமல் இருக்கிறவங்க, ஆர்டர்ஸ் கையில் நிறைய இருக்குது ஆனால் அதை சரியாக செஞ்சு தர சப்ளையர்ஸ் இவங்க தான்னு முழுமையாக தெரிஞ்சுக்க முடியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க, இந்த லாக்டவுனில் இருந்த கஸ்டமர்ஸு ஆர்டர்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணிட்டோமேன்னு வருத்தப்படுறவங்க, வியாபாரத்தில் தவறான பார்ட்னர்ஸ்னாலேயோ இல்லை தவறான வழிகாட்டினாலேயோ பெரிய அளவில் நஷ்டத்தை சந்தித்தவங்க, வெறும் யூடியூப் வீடியோஸும் டிவி இன்டர்வியூஸும் ஃபாலோ பண்ணியே வியாபாரம் பண்ணிடலான்னு நினச்சி இன்னும் ஒரு அடி கூட எடுக்க முடியாமல் இருக்கிறவங்க, சீக்கிரம் சம்பாதிச்சு சீக்கிரம் செட்டில் ஆகிடலாம்னு சொல்கிற கவர்ச்சி விளம்பரங்களை நம்பி இறங்கி இன்னும் செட்டில் ஆகாமல் இருக்கிறவங்க, வியாபாரத்தில் உறவுகளை நண்பர்களை சேர்த்து இன்றைக்கி வியாபாரமும் இல்லாமல் அந்த நல்ல உறவுகளும் நண்பர்களும் இல்லாமல் இருக்கிறவங்க, ஒரு ஆர்டராக தான் பையர்ஸ்ட்டை கேட்டு பண்ணுற சூழலில் இருக்கேன் இன்னும் ஒரு கான்ட்ராக்ட் ஆர்டர் கூட கன்ஃபார்ம் பண்ண முடியலன்னு நினைக்கிறவங்க, வியாபாரத்தில் இறங்கினதுக்கப்புறம் சரியான வழிகாட்டுதல் இல்லாமல் தவறு பண்ணி வியாபாரத்தை விட்டு வெளியே வந்தவங்க, டெக்னாலஜி பற்றியான சரியான நுண்ணறிவு இல்லாத காரணத்தினால பல மோசடிகளில் மாட்டி பணத்தை இழந்து நேரத்தை இழந்து வியாபாரத்தையும் இழந்து நிற்கிறவங்க, ஈஸியாக ஷார்ட்கட்டில் பிஸ்னஸ் பண்ணிடலான்னு ஆசைப்பட்டு உள்ளே வந்து இன்றைக்கி நடைமுறை சிக்கலை பார்த்து ஷாக் ஆகி நிற்கிறவங்க, ஒரே நாளில் உங்களை அம்பானி ஆக்குறேன்னு சொல்லி உங்களை ஆசை காட்டி வெறும் அம்பும் ஆணியும் போல் தூக்கி வீசப்பட்டு இன்றைக்கி அம்பானி ஆக முடியாமல் அம்போன்னு நிற்கிறவங்க, பொருளாதார சூழ்நிலையை மாற்ற ஆசைப்பட்டு வியாபாரத்துக்குள்ளே வந்துட்டு இன்றைக்கி ஒரு அத்தியாவசிய பொருள் கூட வாங்க பொருளாதாரம் இல்லாத அளவுக்கு இருக்கிறவங்க, சும்மா விளையாட்டாக வியாபாரத்துக்குள்ளே வந்துட்டு இன்றைக்கி வியாபாரத்தை விட்டு வெளியே போகவும் முடியாமல் உள்ள நிலைக்கவும் முடியாமல் போராடுறவங்க, வியாபாரத்துக்காக பல விஷயங்களை நான் சாக்ரிஃபைஸ் பண்ணியும் இன்னும் வியாபாரம் எனக்கு பெருசாக செய்யலைன்னு வருத்தப்படுறவங்க, படிப்பு இல்லாமல் முதலீடு இல்லாமல் ஆங்கிலம் தெரியாமல் கம்ப்யூட்டர் நாலேஜ் இல்லாமல் வெறும் ஆசையும் வெறியும் மட்டும் இருந்தால் வியாபாரம் பண்ணிடலான்னு சொல்கிற வார்த்தைகளை நம்பி இன்றைக்கி வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிற்கிறவங்க, வியாபாரம் தான் என்னோட உயிர் மூச்சுன்னு நினைக்கிறவங்க, மொத்தத்தில் வியாபாரத்தில் ஈடுபடணும்னு ஆசைப்படுறவங்க, ஆசைப்பட்டு அடிபட்டவங்க, அடிபட்டவங்கள பார்த்து நிறைய கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க, வியாபாரத்தை நேர்மையாக செஞ்சு தலை நிமிர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறவங்க, கீழே உள்ள நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். மறக்காம உங்க பேரை இன்னிக்கே ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. லிமிட்டட் சீட்ஸ் தான் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ ஆர்வம் இல்லாதவங்க ஆர்வம் இருக்கிறவங்களுக்கான வாய்ப்பை பறிச்சிடாதீங்க ப்ளீஸ். நன்றி. கற்றலினும் புரிதல் நன்று.